நெக்ஸ்ட் உள்ளேனையா ஐயா நல்லா இருக்காங்களா? ஆ சரி போங்க. நெக்ஸ்ட் உள்ளேனையா ஆ ஐயா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. அவருக்கு எதுவும் உடம்பு சரியா? ஒண்ணு போய் உள்ள போய் முதல்ல நான் வந்துட்டேன் அதையும் காமிச்சிருங்களேன். வந்துட்டேன் சரி போ. நெக்ஸ்ட் பழக்கங்க நானும் வந்துட்டேன் ஐயா சொல்லிருங்க. ஆ சரி நீ பேர் எழுதிக்கங்க. பேர் எழுதியாச்சு போ 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 நிறுத்துங்கடா தலைவர். எங்க தலைவர் கூப்பிட வந்திருக்க உன்ன பாடி என்ன பண்றேன்னு பாரு. ஐயா சித்திரகுப்தா தலைவர் அவர்கள் உடம்பு சரியில்லாம ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இருக்கோம். அதை வழிபறச்சு வாழ்க வாழ்க கத்திரிய பூதேவி. அவர் இந்த ஆம்புலன்ஸ் போடாதாடா தலைவர் வாழ்க. சரிங்க தொண்டர்கள் அனைவரும் என் பெயரை கேட்டு கலப்புக்க. ஆஹ கொஞ்சம் மேலவா இங்க இங்க இப்படி வாங்கி ஏறுவா. ஆஹ ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க போ. கோந்தண்டம் கேக்குதா? ஆ நாங்க வந்து கோதாவரி மருத்துவமனை வாசல்ல நிக்கிறேன் கோந்தண்டம். தற்பொழுது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் தலைவர் எல்லாமே இங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெரிய அரசியல் தலைவர் வர்றாங்க. இப்ப கூட ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. அவரை புடிச்சு நான் கேள்வி கேட்க போறேன். வாங்க வாங்க. I love you, you accept me, aakiki, I love you. தொண்டாற்றி ஒரு மூத்த தலைவரை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. என்ன நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் வந்து 222,221 வருஷத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். எப்படி எப்படி தம்பிகளை தோழர்களே செல்லகளே வருங்கால தமிழ்நாட்டின் தூண்களே எங்க போய்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? கிட்டி பிள்ளையா பள்ளி கூட செல்லவில்லையா? எதற்காக விடுபுறை? எந்த தலைவர் இருந்தார்? தலைவர் கிடையாது. அவர் ரொம்ப பூரண குடமடைய போறாரு. அவரை நாங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போக போறோம். ஆக அவங்க ஏதோ சுட்ட பசங்க லீவுக்காக அழுகிறாங்க. எறும்ப பாடு வயசாச்சு நீ எதுக்கு அழுகிற? நான் 90s கிட்ட இருக்க இன்னமும் லீவு கிடைக்காம அழுதுகிட்டு இருக்கு. ஆக இந்த தலைமுறையே தலைவரை ஒரு விடுமுறையா பார்க்கிறீர்களே, இது உங்களுக்கு கேவலமா தெரியலையா? கூடி குறுக வைக்கலையா? வெக்கமா தொடலையா? அவ்வளவு வேணும்னா உங்க தாத்தா சாக சொல்லுகடா. அப்ப அடுத்த வாரமா லீவு கிடைக்குமா? என்னடா கேட்ட? அடுத்த வாரமா லீவு கிடைக்கும். தலைவர் பூம்புகார் திரைப்படத்திலே அருமையான வசன போன்றை ஏற்றி இருப்பார். அது இதுல போட்டிருக்கு பாருங்க. அப்படின்றா கேமா? ஆனா பாவிகளா அது ஒன்று பிள்ளை. ஆஹ என்னுடைய தந்தையாருடைய ரேக்ல இருந்து எடுத்து வர சொன்ன அலமாரியில இவனை என்னுடைய பேரனுடைய ரேக்ல எடுத்துட்டு போல. என் பையனா கூட இருக்க தங்க தலைவன். என் தலைவன் என் தலைவன் சாக மாட்டான். அவன் மீண்டும் வருவான். டாக்டர் சொல்றாரு. அத என் தலைவன் யாரு? சரி சொல்லிடுறேன். ஐசியு
உள்ளே விட கூடாது. குமாரா மோடி ஹே மேரே பப்பு பப்பு சொன்னாலும் அத நான் தப்பு தப்பு நிரூபிப்பேன். ஆஹ ஆலே ஹாவ் இஸ் பியார் 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 பிரேமா காது ஹங்கி 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 சேர்த்துக்கோங்க. வந்ததுக்கு ஏதாவது பேசுக்கையா? என் தம்பி கூட இப்படித்தாங்க உடம்பு சரியாம போச்சு. அந்த டைம்ல ஹெலிகாப்டரை கொடுத்து ரொம்ப ஒரு உதவிகரமான ஐயோ சொல்லிட்டேன். என்ன ஹெலிகாப்டர்? அது ராணுவ ஹெலிகாப்டருங்க. எது ராணுவ ஹெலிகாப்டர்? அதையும் சொல்லிட்டேன். ஐயோ போச்சு. யார் கொடுத்தா? அது அது வந்து அம்மா இதான் கொடுத்தாங்க. யார் கொடுக்கணுமா? அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஆமாங்க. எல்லையா பூரா உண்மை உளறிட்டேன். ஐயோ உளறிட்டேன். மறந்துருங்க மறந்துருங்க. ஆமா நான் மறந்துட்டாலும் சார் பத்திக்க வந்தது வாய பழத்துக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. ஆஹ என்ன ஏதாவது கேளுங்க நல்லா இருக்காரா என்னன்னு. இந்த கல்லா எல்லாம் உங்க மச்சா கடையில தான். ஆஹ கிளம்புங்க ரெண்டு பேரும். ஹலோ கேரே ஃபீலிங்கா? ஆஹ மியூசிக் போடுறேன் வேணா ஃபீல் பண்ணிட்டு போங்க. பண்ண முடியாது சார். என்னோட மூமெண்ட்டை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நான் ஒரு பாக்ஸர்னு. அனைவரையும் இங்க தாக்குதல் நடத்திய அனைவரையும் தற்காலிகமாக பதவியில் இருந்த அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கம் செய்யற இடை நீக்கம் செய்யறாங்களோ குத்தனும் போலதான் இருக்கு எனக்கு. ஆக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.